சாண்டிலியன் அவர்களின் விஜயமகாதேவி பாகம் இரண்டு அத்தியாயம் இரண்டு சிந்தனை கப்பல் கிருஷ்ணபட்சத்து கடைசி நாளான அன்று கடற்கரை எங்கும் சூழ்ந்திருந்த கார் இருளை கிழித்து சுங்கச்சாவடி சார்மனையில் சிறு ஒளியை பரப்பிக் கொண்டிருந்த விளக்கின் பிரகாசத்தில் கீழே விழுந்து உள்ளரை வாயிற்படியை நோக்கி சரணாகதி செய்பவர் போல காணப்பட்ட கணக்கரை ஒரே ஒரு வினாடியே உற்று நோக்கிய புத்த பிக்கு தமது கையிலிருந்த நீண்ட கருங்கல் குழவியை ஒருமுறை திரும்பி பார்த்து அதிலேயும் இரத்தக்கரை ஏதும் காணப்படாததால் மிகுந்த திருப்தியுடன் அதை மீண்டும் தமது பெரிய சாக்குப்பையில் மெதுவாக போட்டார் பிறகு கீழே உட்கார்ந்து கணக்கர் காதுக்கு அருகில் தடவிய துறவி அங்கு எழும்பியிருந்த பெரிய முண்டை பார்த்து தலைவீக்கம் அதிகமில்லை காலையில் எழுந்து விடுவான் என்று தம்மை தாமே திருப்தி செய்து கொண்டார் அடுத்து கணக்கர் இருந்த லட்சினியை எடுத்து பார்த்து உள்ளே சென்று ஒரு ஓலை நறுக்குடன் திரும்பி வந்தார் அரக்கை விளக்கில் காய்ச்சி இருந்த எழுத்தாணியால் ஓரை நணுக்கில் அனுமதி எழுதி அரக்கையும் லட்சினியையும் பதிவு செய்துவிட்டு எழுந்து பழையபடி தமது பெரிய பையை தோளில் போட்டுக்கொண்டதும் விளக்கை ஊதிவிட்டு சுங்குச்சாவடி படிகளில் இறங்கி கடல் அலைகளை நோக்கி எந்தவித அவசரத்தையும் காட்டாமல் ஒரே நிதானமாக நடந்து சென்றார் கடற்கரை முழுவதும் மாலுமிகளும் வணிகர்களும் படுத்திருந்ததாலும் யாரும் அவரை கவனிக்காததால் திருட்டுக்கு இருட்டு மிக அவசியம் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார் ஆனால் இது திருட்டல்ல சிங்கள மன்னர்களின் பரம்பரை சொத்து அதை திரும்ப கொண்டு போவது எப்படி திருட்டாகும் என்று தம்மை வினவியும் கொண்டார் பெண்ணையே கொடுத்த கலிங்க மன்னன் வஜ்ரஹஸ்தன் இது ஏன் கொடுக்க மறுத்தான் என்றும் கேட்டு யாருக்கும் நப்பாசிகள் சில உண்டு என்று மனித ஆசையை சிறிது மட்டமும் தட்டினார் கணக்கன் எத்தனை முட்டால் சிவலிங்கம் இத்தனை சிவப்பாக கதிர்களை வெளியில் வீசுமா என்று சிந்தித்து சோதனை செய்திருக்க வேண்டாமா சோதனை செய்து காவலரை அழித்து பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா என்று கணக்கர் கடமை வழுவியதை பற்றி குற்றமும் சாட்டினார் இத்தகைய எண்ணங்களுடன் அலைமோதும் இடத்திற்கு வந்த துறவியை கடற்கரை காவலர் இருவர் மறிக்க அவர்களில் ஒருவன் துறவி எங்கு போகிறீர் அவசரமாக என்று வினவினான் துறவி அவனை நிதானமாக ஏற இறங்க நோக்கினார் அப்பனே நீ எதற்காக இங்கு நிற்கிறாய் காலை வரையில் எந்த மரக்கலமும் புறப்படாது என்று திட்டமாக சொன்னாரே கணக்கர் என்று பதில் கேள்வி கேட்டார் காவலர் சிறிது சிந்தித்தனர் இரண்டாவது காவலன் கேட்டான் தெரிந்தும் எதற்காக இங்கு வந்திருக்கிறீர் என்று என் மரக்கலத்திற்கு செல்ல என்னை போன்ற துறவிகள் சாதாரண மனிதர்கள் போல மணலில் புரள முடியாது நித்திரைக்கும் எங்களுக்கு பக்குவங்கள் உண்டு அப்பனே என்று வாதாடினார் துறவி காவலர் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் மீண்டும் முதல் காவலன் கேட்டான் துறவியாரே மரக்கலம் செல்ல அனுமதி சீட்டு வேண்டும் என்று துறவி உள்ளுக்குள் சிரித்து கொண்டார் துறவியிலிருந்து துறவியாரே என்று ஒரு யாரை சேர்ந்திருக்கிறது மரியாதை காட்டுகிறான் காவலன் இதுதான் சமயம் இவனை வளைக்க என்று எண்ணமிட்டு அப்பனே உலகுக்கு எல்லாம் சட்டம் விதிக்கும் சன்னியாசிதான் சட்டம் மீறுவானா என்று வினவி இதோ பார் என்று கையில் இருந்த அனுமதி சீட்டை காட்டினார் அந்த இருளில் கூட காவலனால் அந்த லட்சினியையும் அறக்கையும் பார்க்க முடிந்ததால் குழம்பினான் காலை வரையில் யாருக்கும் அனுமதி சீட்டு இல்லை என்று சொன்னாரே என்று வினவினான் தனது சக காவலனை நோக்கி ஆம் அப்படித்தான் உத்தரவு என்றான் மற்றொரு காவலனும் அப்பனே சந்தேகம் இருந்தால் போய் கேட்டுவிட்டு வந்துவிடு என்று துறவி வழி சொல்லிக் கொடுத்தார் ஒரு காவலன் சுங்கச்சாவடியை நோக்கி நடந்தான் இன்னொருவனுடன் பேசிக் கொண்டு படகுகள் பிணைக்கப்பட்டிருந்த இடத்தை அணுகிய துறவி ஒரு படகில் ஏறிக்கொண்டு அப்பனே அவன் வரட்டும் நீயும் இப்படி உட்கார் என்றார் காவலனும் படகில் உட்கார்ந்ததும் அப்பனே உன் சகோதரன் எத்தனை மெதுவாக நடக்கிறான் என்று அழுத்து பையை கையில் விட்டு துழாவி கொண்டே இருந்த துறவி சிறிது நேரத்திற்கெல்லாம் அதோ வந்துவிட்டானே இத்தனை சீக்கிரம் சுங்கச்சாவடி போய் விட்டான் என்று சொல்லவே காவலன் சிறிது திரும்பி சுங்கச்சாவடியை நோக்கினான் அடுத்து அவன் திரும்பி துறவியை நோக்கவில்லை துறவியின் குழவி அவன் தலையில் இறங்க அப்படியே படகில் குப்புற விழுந்தான் துறவி மெல்ல எழுந்து அவனை தூக்கி கரையில் போட்டுவிட்டு படகு தலையை அவிழ்த்து படகை நீரில் இழுத்துவிட்டு ஒரே பாய்ச்சலாக படகுக்குள் பாய்ந்து துடுப்புகளை எடுத்து துழாவி படகை வெகு வேகமாக செலுத்தலானார் படகு கடலில் அம்பு போல பாய்ந்து சென்றது துறவி துடுப்புக்களை மிக அற்புதமாக எந்தவித ஒளியையும் கிளப்பாமல் துழாவினார் அன்று கடலில் அலைகள் அதிகம் இல்லாததால் படகு சிற்றலைகளை அனாயாசமாக தாண்டிச் சென்றது படகை செலுத்திய பிக்கு ஆங்காங்கு நின்றிருந்த பல மரக்கலங்களை வளைத்து சென்று கடைசியில் ஒரு சிறு மலக்கலத்துக்கு வந்து சேர்ந்தார் அந்த மரக்கலத்தை அடைந்ததும் பையிலிருந்த குழவியை எடுத்து மரக்கலத்தின் பக்க பகுதியில் இருமுறை பெரிதாக தட்டினார் மரக்கள தளத்திலிருந்து எட்டி பார்த்த மாலுமி யாரது என்று வினவினான் சிம்மபுரம் என்றார் துறவி மாலுமி மேற்கொண்டு ஏதும் பேசாமல் தளத்தில் மறைந்து விட்டான் சிறிது நேரத்திற்கெல்லாம் ஒரு நூலேனி மரக்கலத்தின் பக்கத்தில் தொங்கவே சாக்கு பையை தோளில் போட்டுக்கொண்டு நூலேனியில் ஏறி தளத்தில் இறங்கினார் பிக்கு மீண்டும் நூலேணியை தூக்கி சுருட்டி தளத்தில் போட்டுவிட்ட அந்த மாலுமியும் ஒரு துறவி என்பதை உணர்ந்த பிக்கு அவரை ஏற இறங்க பார்த்து சுவாமிகளே தங்களை எங்கோ பார்த்திருக்கிறேனே என்று கேட்டார் இந்த கட்டை எங்கும் திரியும் என்று பதில் சொன்ன மாலுமி துறவியார் பிக்ஷு சுவாமியார் யாரை பார்க்க வேண்டும் என்று வினவினார் அப்பனே சுவாமி என்ற சொல்லை பிக்ஷியுடன் கூட்ட வேண்டாம் அடியவன் மதத்தில் சுவாமி கிடையாது என்றார் துறவி மாலுமி துறவியார் அப்படியா என்று வினவிவிட்டு தாங்கள் யாரை பார்க்க வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை பழைய கேள்வியை தொடுத்தார் பிக்கு சிறிதும் சிந்திக்காமல் பஞ்ச பாண்டவரை என்று பதில் சொன்னார் அதற்கு மேல் மாலுமி மாலுமித்துறவி பதிலேதும் பேசவில்லை தம்மை தொடரும்படி பிக்ஷுவுக்கு சைகை காட்டி முன்னே நடந்தார் ஒரு மூளைக்கு வந்ததும் அங்கிருந்த படிகளில் இறங்கி கீழே அறைகள் இருந்த பகுதிக்கு வந்து பஞ்ச பாண்டவரில் யாருடைய அறை வேண்டும் என்று வினுவினார் பிக்கு தங்கு தடையில்லாமல் பதில் சொன்னார் அர்ஜுனன் அறை என்று மாலுமி மாலுமித்துறவி சிறிது சிந்தித்துவிட்டு அர்ஜுனன் தனியாக இல்லையே என்று தெரிவித்தார் உடன் யார் இருக்கிறார்கள் சுபத்திரை ஏன் பாஞ்சாலி இல்லையா என்று வினவினார் புன்சிரிப்புடன் இந்த நவீன பாண்டவர்களுக்கு பாஞ்சாலி கிடையாது என்றார் மாலுமி துறவி இரு துறவிகளும் புரிந்ததற்கு அடையாளமாக நகைத்தனர் சுவாமிகளின் பெயர் என்னவோ என்று வினவினார் பிக்கு அடியவனை மோக்ஷர் என்று சொல்லுவார்கள் என்று மாலுமி துறவியார் தங்கள் திருநாமம் என்று வினவினார் சத்வானந்தர் என்றார் பிக்கு என்ன அருமையான பெயர் பிக்கு மிகவும் சாத்வீகம் போலிருக்கிறது என்றார் மோக்ஷர் சிம்மபுரம் மாளிகை நந்தவனத்தில் அணிலை பிக்கு தடவி எடுத்து சென்றது மோக்ஷர் கண்முன்பு விரிந்ததானாலும் பிக்கு எப்படி இரவில் மரக்கலத்துக்கு வர முடிந்தது என்ற சந்தேகம் ஏற்படவே பிக்கு உங்களுக்கு அனுமதி சீட்டு கிடைத்ததா இங்கு வர என்று வினவினார் அது குழவியின் உதவியால் கிடைத்தது காவலர் தடுக்கவில்லையா படகு எடுக்கும்போது தடுக்காமல் இருப்பார்களா பிறகு குழவி சிகிச்சையால் இதை கேட்ட மோக்ஷர் நன்று நன்று சத்வானந்தரே என்று சிரித்துவிட்டு இங்கிருந்து மூன்றாவது அறை என்று சுட்டி காட்டினார் சுட்டிக்காட்டியவர் திரும்பிச் சென்று படிகளில் ஏறி சென்று விட்டார் பிக்கு அந்த அறைக்கு எதிரில் வந்து அறை கதவை தட்டினார் கதவு உடனடியாக திருக்கப்பட ஒரு கை மட்டும் வெளியே வந்தது அதன் கையில் தமது தோளிலிருந்த பையை எடுத்து திணித்தார் பிக்கு பையை வாங்கி கொண்ட கை மறைந்து கதவும் சாத்தப்பட்டது பிக்கு அங்கேயே நின்று கொண்டிருந்தார் அதே கை மீண்டும் வெளியே வந்து பையை நீட்ட அதை பெற்றுக்கொண்ட பிக்கு மறுபடியும் தளத்தை அடைந்தார் மரக்கலம் சிறியதானாலும் தளபரப்பு துப்புரவாகவும் அழகாகவும் இருந்தது அதன் இரண்டே பாய்மரங்களில் தண்டுகள் மிக உறுதியாக காணப்பட்டன அந்த இரண்டு பாய்மரங்களுக்கு இடையில் நான்கு துறவிகள் அமர்ந்திருந்தார்கள் அவர்களை நோக்கி சென்று அவர்களுடன் உட்கார்ந்து கொண்ட பிக்கு சுவாமிகால் என்று அழைத்து தலை வணங்கினார் பிக்கு இந்த சங்கத்தில் நாங்கள் சேர எத்தனையோ தவம் செய்திருக்க வேண்டும் என்றார் ஒருவர் எங்கள் மதம் தவத்தை நம்பவில்லை என்றார் பிக்கு முதலில் பேசிய துறவி பிக்கு மதத்தை அரசியலில் கலக்கக்கூடாது இந்த மரக்கலத்தில் மத நம்பிக்கைகளுக்கு இடமில்லை சில செயல்களுக்கு தான் இடம் முதலில் நமது நால்வர்களை தெரிந்து கொள்ளுங்கள் அடியவனை தர்மர் என்று அழைப்பார்கள் இவர் அர்த்தர் இவர் காமர் மோக்ஷரைத்தான் தாங்கள் ஏற்கனவே அறிவீர்கள் என்று தன்னையும் அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களையும் அறிமுகப்படுத்திவிட்டு சத்வரே மோக்ஷர் தங்களை பற்றி சகலத்தையும் சொல்லிவிட்டார் இந்த மரக்கலத்தை செலுத்த ஆட்கள் அதிகம் இல்லை தாங்கள் இதில் எந்த பணியை மேற்கொள்ள முடியும் என்று வினவினார் துடுப்புக்களை துழாபவர்களை மேற்பார்வை பார்க்க முடியும் சுக்கானை பிடித்து மரக்கலத்தை திசை திருப்ப முடியும் என்றார் பிக்கு பிக்கு என்று அழைத்தார் தர்மர் என்ன தர்மரே இன்று வெடிவதற்குள் இந்த மரக்கலம் இந்த துறைமுகத்திலிருந்து கிளம்பிவிட வேண்டும் என்றார் அர்த்தர் துடுப்பு துழாவ ஆட்கள் இருந்தால் அது சிரமமில்லை என்றார் பிக்கு நாங்கள் நால்வர் இருக்கிறோம் கப்பலை கிளப்பி சென்று விட்டால் இன்னொரு துறைமுகத்தில் மாலுமிகளை சேர்த்து கொள்ளலாம் என்றார் காமர் மரக்கலத்தை நகர்த்த நாலு பேர் துடுப்பு துழாவினால் போதாது என்ற பிக்கு சிறிது சிந்தித்து ஒரு வழி இருக்கிறது என்றார் என்ன இன்னும் ஒரு நாழிகையில் வடதிசை காற்று வரும் அப்பொழுது மரக்கலத்தை செலுத்தலாம் எதற்கும் பாய்மரச் சீலையை அவிழ்த்து விடுவோம் என்று கூறிய பிக்கு எழுந்து பாய்மரக் கயிறுகளை அவிழ்க்கனானார் பிக்கு என்றார் தர்மர் என்ன தர்மரே கப்பல் ஓட்டுவதில் தங்களுக்கு பரிச்சயம் உண்டு போலிருக்கிறது என்று அர்த்தர் வினவினார் அடியவன் இரண்டொரு கப்பல்களுக்கு தலைவராக இருந்திருக்கிறேன் என்று கூறிக்கொண்டே கொண்டே பாய்மரச் அவிழ்க்கலானார் பிக்கு அப்பொழுது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது மரக்கலம் பாய்விரிக்கும் முன்பாகவே நகரம் உற்பட்டது பக்கங்களில் துடுப்பு துழாவும் சத்தமும் கேட்டது பிக்கு சிலையென நின்றார் மரக்கலம் நமது கையில் மட்டுமில்லை என்று கூறினார் மெதுவாக அவரது குரலில் கவலை தெரிந்தது முகத்தில் சிந்தனை ரேகை படர்ந்தது யார் சிந்தனையை பற்றியும் கவலைப்படாமல் சீரொழுகு சான்றோர் சின்னத்தைப் போல மரக்கலம் கடல் நீரை கிழித்து கொண்டும் வேகமாக துறைமுகத்திலிருந்து விரைந்தது தர்மர் தீவிர சிந்தனை வசப்பட்டார் பிக்கு இதை சாதனை கப்பல் என்று நினைத்தேன் ஆனால் சிந்தனை கப்பலாக மாறிவிட்டது எப்பொழுதும் சலிக்காத சிந்தனையையும் சலிக்க வைத்துவிட்டது என்றார் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்